அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவிலிருந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இயற்கையாகவே சருமத்தை வெண்மையாக்கும் உணவுகள். அதாவது நம்மளுடைய தோலில் நம்ம கருப்பாக இருக்கலாம், மனிதமாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நமக்கு கலர் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கலாம், பட் இயற்கையாகவே சருமத்தை வெண்மையாக்கும் உணவுகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக 100% சொல்ல முடியாது. ஆனால் நாம் சாப்பிட்ற சத்துக்கள் நிறைந்த சில உணவுகளில் உணவுகளால் நம்மளுடைய தோல் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் நம்மளுடைய தோல் வந்து இந்த ஷைனிங்காக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பிளாக்காக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணாமல் உணவுகள் மூலிமா மட்டுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். உண்மையில் ரசாயனங்களால் சருமத்திற்கு சேதத்தை மட்டுமே கொடுக்கின்றன. நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்திக்கிட்டே வரணும். லைஃப் நாங்கள் இருக்கும் நம்ம இடையில என்னைக்காவது கொஞ்ச நாள் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சேஞ்சஸ் அப்படி தெரியும். அவற்றை தாண்டி இயற்கையாக நம் பின்பற்றும் சில உணவு வழக்கங்கள் மூலம் எப்படி சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். சரிங்களா, பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். நம்ம எடுத்துக்கிற உணவு முறை, நம்ம பழக்க வழக்கங்கள் பொறுத்து நம்மளுடைய ஸ்கின்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். இயற்கையான சருமத்தின் நிறத்தை மாற்றும் உணவுகள் என்று எதுவும் கிடையாது. நான் சொன்னால் 100% எதுவும் கிடையாது. ஆனால் சருமத்தின் தன்மையை மாற்றவும் உள்ளே இயற்கையான பளபளப்பாக கொடுக்கவும் பல உணவுகள் உள்ளதாகவும் இது மிகவும் நீரேற்றமாக தோற்றமளிக்கும் எனவும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது 100% வந்து நம்ம இந்த உணவு சாப்பிட்டா கலராயிரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம எடுத்துக்கிற உணவு முறை பொறுத்து நம்மளுடைய உடலில் சத்துக்கள் நிறைந்ததாகவும் உடலை ஃபிட்னஸாக வைத்துக்கொள்ளவும் பார்ப்பது தோலின் தன்மையை மாற்றவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம அதனால் இயற்கையான உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் நிறைய சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா மீன், அதாவது ஒமேகா 3 இருக்கிற சத்துக்கள் இருக்கிற உணவுகள், மீன், பாதாம், அக்ரோட் பருப்புகள், ஆளி விதை, சூரியகாந்தி விதை, பூசணி, சோயா போன்ற சில உணவுகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நம் உடலுக்கு செல்லும்போது அவை சருமத்தின் எண்ணெய் உற்பத்தி சீராக்க உதவுகிறது. ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு முறையை பொறுத்து சில விஷயங்கள் வந்து மாறும். நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிறோமா, அதே மாதிரி இது போன்ற உணவுகளை தான் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த வகைக்கான உணவுகளை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, மென்மையான ஈரப்பதமுள்ள சுருக்கமற்ற சருமப்பொழிவு பெறுவதற்கு இந்த ஊட்டச்சத்து மிகவும் அவசியம். அதாவது இப்போ நான் சொன்ன வகைகள், உணவு வகைகள், ஒமேகா 3 சூரிய ஒளியால் உண்டாகும் சேதங்களில் இருந்து சருமத்தை பாதுகாப்பதோடு நம்மை காக்கிறது. சரிங்களா, நாம் இந்த உணவுகளெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய ஒளியால் உண்டாகும் சேதங்கள், நம்மளுடைய முகம், கால், பாதம், கை, சரிங்களா, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பொறுத்து சூரிய ஒளியால் நிறைய பாதிக்கப்படும். நம்முடைய தோல் வந்து சேதமடையும். அந்த சேதங்களில் இருந்து சருமத்தை, நம்மளுடைய தோலை பாதுகாப்பதோடு நம்மையும் காக்கிறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கின்ற உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிற உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நாம் தினசரி உணவில் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்ப்பதன் மூலம் பளபளப்பான சருமத்தை பெறலாம். ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, பெர்ரி, ஆரஞ்சு, பப்பாளி ஆகிய பழங்களில் விட்டமின் A, C சத்துக்கள் அடங்கியுள்ளன. சரிங்களா, இது போன்ற பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் பழங்கள், எல்லா பழங்களுமே சத்துக்கள் நிறைந்தது தான். நீங்கள் இந்த பழம் தான் சாப்பிடணும், இந்த பழம் தான் சாப்பிடக்கூடாதுங்கிறதுலாம் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற பழங்களில் இந்த பழங்களை அதிகமாக எடுத்துக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான், நீங்கள் சாப்பிடுகின்ற பழங்களில் இந்த பழங்களை
அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே எல்லா விதமான காய்கறிகளும் பழங்களும் சத்துக்கள் நிறைந்தவை தான். இது வேண்டாம் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம எடுத்துக்கிற பழங்கள், சில பழங்கள் குறிப்பிட்ட சத்துக்களை அதிகமாக தரும், சில காய்கறிகள் குறிப்பிட்ட சத்துக்களை அதிகமாக வழங்கும். அது போன்ற காய்கறிகள் பழங்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால். பால் முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருவதற்கு காரணம் இது நீரேற்றியாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் சருமத்தின் வளர்ச்சிக்கும் உதவுவது இதுதான். இதில் உள்ள விட்டமின் ஏ, டி, B6, கால்சியம், புரோட்டீன் போன்றவை சரும செல்களின் ஆரோக்கியத்திற்காக பயன்படுகிறது. அதனால் பால் எடுத்துக்கலாம். நீங்கள் உடனே டீ, காஃபி, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இது போன்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அவசியம். பால், ஃப்ரெஷ் மில்க் மட்டும், பால் மட்டும் காய்ச்சி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி குடிக்கணும். அடிக்கடி பால் சேர்த்துக்கலாம். ஸோ எது சேர்த்திங்கன்னா நம்மளுடைய சரும செல்களின் வளர்ச்சிக்கு, அதாவது சரும செல்களின் ஆரோக்கியத்திற்கு பயன்படும். அதேபோல் தினமும் நெய்யை உட்கொள்வது உங்கள் மந்தமான சருமத்திற்கும், வெண்ணெய், தயிர் போன்றவை வெடிப்புகள் போன்றவற்றை தடுத்தும் பளபளப்பான சருமத்தை அளிக்கின்றன. ஸோ அதற்கும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற உணவு முறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம நல்ல சத்துள்ள பழங்கள், காய்கறிகள், உணவுகள் எடுத்துக்கிட்டு 1 hour or 2 hours கழித்து மறுபடியும் போய் எங்கேயாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஆயில் சம்மந்தப்பட்ட உணவுகளெல்லாம் எடுத்துக்கூடாது. நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறோமோ அதுக்கு மாதிரி நீங்கள் டயட் கண்ட்ரோல் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து தினமும் பாலில் கலந்து குடிப்பதன் மூலம் பளபளப்பான சருமத்தை பெறலாம். இதில் வந்து குங்குமப்பூ வந்து முகத்தில் மசாஜ், தடவி இந்த மாதிரியும் பண்ணால் இறந்த செல்களை புதுப்பிக்க முடியும்னு போட்டிருக்கு. வேணும்னா பண்ணலாம், பட் இல்லை, என்னுடைய ஒப்பீனியன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாம் எந்த ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு டச்சப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு உணவு முறையில் நம்மளால் மாற்ற முடியுமா? மாற்றலாம். நீங்கள் டெய்லியும் குங்குமம் போட்டு பிடிச்சா ரேட்டு என்ன ஆகும், எவ்வளோ அதிகமாகும், அந்த மாதிரி வாரம் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிற காய்கறிகள் பழங்கள் கூட போதுமானது தான். யாருக்கு வந்து குங்குமப்பூ வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப சிறிய அளவு பஞ்ச், ரொம்ப ஸ்மால் அளவு தான் குங்குமப்பூ எடுத்துக்கணும். அதே மாதிரி எடுத்திங்கன்னா வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் மற்றும் கேரட் சாறு போன்ற உணவுகளை, நெல்லிக்காய் மற்றும் இஞ்சியை சேர்த்து சாப்பிட வேண்டும். மேலும் வேர்க்கடலை மற்றும் குளிர்காலத்திற்கு ஏற்ற கீரை வகைகளை உட்கொள்வதும் பொலிவான சருமத்தை பெற உதவும். சரிங்களா? இது போன்ற உணவுகளையும் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை வகைகளையும் நீங்கள் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சருமத்தை பொலிவுடன் வைத்துக்கொள்ள உதவுகிறது. அடுத்தது பளபளப்பான சருமம் பெற உணவு வகைகளை தவிர்த்து, அதாவது உணவு வகைகள் மட்டுமில்லை, நல்ல தூக்கம், மன அழுத்தத்தை சரியாக கையாளுதல், உடலின் இயக்க செயல்பாடுகள், உடற்பயிற்சி, யோகா என நமது தினசரி செயல்பாடுகள் சரியான அளவில் இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதனால் நாம் பொலிவான சருமம் மட்டுமில்லை ஆரோக்கியத்தையும் சேர்த்து பெறலாம். அதாவது சத்துள்ள உணவுகள், அதாவது சத்துள்ள உணவுகளை மட்டும் சாப்பிட்டால் போதாது, உடற்பயிற்சி, யோகா, அப்புறம் நம்மளுடைய உடலின் இயக்க செயல்பாடுகள் எப்படி நடந்துக்கணும், இதெல்லாமே இருக்குது. எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நமது உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு உதவுகிறது. ஆனால் எத்தனை பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. நல்லா பாருங்கள், காலையில் வாக்கிங் ஜாகிங் போவாங்க, பல வருஷமும் போவாங்க, ஆனால் உடலில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. காரணம் என்ன? அவங்க போவாங்க, ஆஃப்டர்நூனில் தேவையற்ற உணவுகள், சத்து இல்லாத உணவுகளையும் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காளான். தாமிரம் நிறைந்தது, இது சருமத்தில் இயற்கையாகவே இருக்கும் புரதம், கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் ஆகியவற்றை ஒருங்கிணைந்து உறுதிப்படுத்த உதவுகிறது. பெரி இதில் ஆன்டிஆக்சிடன்ட் நிறைந்தவை மற்றும் உங்கள் தோளில் உள்ள கொலாஜனை சேதப்படுத்தும் பிரேராடிகளுக்கு எதிராக போராடுகிறது. அதனால் பெரிய பழம் எடுத்துக்கலாம். முன்னாடியே ஒரு பாயிண்ட்ஸில் சொல்லியிருப்பேன், ஆப்பிள், பெரி போன்ற பழங்களை அடிக்கடி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் அடிக்கடி உணவுகள் சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் மற்ற சத்துக்கள் நிறைந்த பழங்கள், காய்கறிகள், நட்ஸ் வகைகள், அகுருட்பருப்புகள்லாம் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கப்படுபவை. சரிங்களா? நான் சொல்கிறது தான், நீங்கள் உணவு வகைகளை எடுத்துக்கிட்டீங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக டயட் இருக்கும்.
நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒரு 6 to 1 இயர் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் டீ, காஃபி, மது, ட்ரிங்க்ஸு, மது, புகை, புகைப்பிடிப்பது, அப்புறம் புகையிலே போடுவது, இதெல்லாம் வரவே கூடாது. அதெல்லாம் தவறான விஷயம், சரிங்களா? இதெல்லாம் விட்டுட்டு சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கணும். தினமும் 8 மணி நேரமாவது தூங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாவது தூங்கணும். அப்புறம் காலையில் இருந்தவுடன் உடற்பயிற்சி, யோகா போன்ற பயிற்சிகளையும் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிவான, பளபளப்பான சருமத்தை பெறலாம், சரிங்களா? இயற்கையாக வெண்மையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.